சைவா, யாருக்காக மாலையை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறீர்? மடையா, வந்துடுவாள் என் மணி மேகலை, சொல்லிடுவேன் என் காதலை, போட்டிடுவாள் எனக்கு மாலையை, கட்டிடுவேன் அவள் கழுத்தில் தாலியை. சாபாஸ், அருமையான ஐடியா. வாய் நாருது. நீர்தான் மணிமேகலையின் காதலனோ? ஓம் சிவமே. ஆம், நீதான் என் காதலில் குறிக்கிடும் வில்லனோ? நீ அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தாயா, பொட்டு வாங்கி கொடுத்தாயா, அட்லீஸ்ட் ஜாக்கெட் பிட்டாவது வாங்கி கொடுத்தாயா? நீ பூவும் பொட்டும் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாய். நான் மஞ்சள் வாங்கி அதை அரைத்து அவள் முதுகிலே தேய்த்து விட்டு இருக்கிறேன். அது எனக்கு சர்வசாதாரணம். என் மாண்பிளியால் மணிமேகலைக்கு நீ என்ன மாமனா மச்சானா இரண்டும்? அப்பனே சித்தப்பாவா? ஆமாம். இந்நேரம் என் மணிமேகலை இதை கேட்டிருந்தால் உன்னை சிறையில் அடைத்து உன் விழியிலையும் புடுங்கி அவங்க வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாய். இதையே என் தலைவன் கேட்டிருந்தால்? கோழியையே பிடிச்சிருப்பானா? அடச்சி, பரங்கி தலை மவுண்ட் ரோடிலே உருண்டிருக்கும். அங்கு போகும் 12B, 12C, 23E எல்லாம் உன் தலையை நச்சக்கு நச்சக்கு என்று நசுக்கி இருக்கும். நல்ல வேலை அந்த ரூட்ல 12B கிடையாது. அது நைத்தரு. இப்ப விட்டுக்கானா? மேகலா, மணி, மேகலா, மேகலா, மணி, மேகலா, மணி. யோ, மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தகத மாதிரி என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மேகலா, ஆணையிடு. இந்த ஜந்து மீது பொறுத்துடுக்க என் தோள்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லையா, துடிக்குது பாரு. மணிமேகலை, உன் கட்டளைக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நம் காதலை பற்றி இந்த சுரிநாயிடம் எடுத்து சொல். ஏன் நிறுத்துங்கய்யா, நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க ரெண்டு பேரும் எங்க அப்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது உங்க அப்பாட்டே நாங்க சொல்லிருப்போமே. இலக்கிய தமிழ வேஸ்ட் பண்ணிட்டாளே. நீ ஏன் அவளையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அதை ஏற்கனியார். நான் மதுரை வீரனடா. நான் மன்னாதி மன்னனடா. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட இந்த சிங்கத்திடம் தோற்று ஓடி போகும். ஏண்டி இத்தனை டிரெஸ் கொண்டாந்து போட்டிருக்கான், ஒண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்றியே. கேயா, எனக்கு சூட் ஆகிற மாதிரி கடையில எந்த டிரெஸ்மே இல்லையா? ஏமா, கடையவே காலி பண்ணி கொண்டு போட்டிருக்கேன். ஏதாவது பார்த்து எடுங்கம்மா. என்னம்மா, இப்பதான் குளிச்சிட்டு வரேன், சேலைய தூக்கிறீ, இதையா கட்டி முடியும்? I'm sorry daddy, எந்த டிரெஸ்மே சூட் ஆகல daddy. கவலையே படாதம்மா, நான் மந்திரியானதும் வீட்டுக்குள்ளேயே மில்லு வச்சு சேலைய நெஞ்சு கொடுக்கறேன், நீ கட்டிக்க. ஆமா, எனக்கு பழுப்பு கெடுத்துதான், நீராகாரம் உப்பு கெடுத்துதான். நீ என்ன கெடுக்காத, முதல்ல போய் பாத்ரூம்ல பிணாயில் இருக்கு, வாய கழுவு. ஏகப்பட்ட துணியை கொண்டு போட்டிருக்கேன், பிணாயிலும் குருடா இருந்துட்டு இருக்கீங்க. உள்நாட்டு பிரச்சனையா? அம்மா, அநேகமா இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பாம்பா இருக்கு? அட்டையில துணி ஒட்டிக்க கூடாது பாருங்க, அதுக்காகத்தான் ஊதுறது. பாத்துமா, பொட்டிக்குள்ள வெறி உண்டு விடின்னு வைக்க போறானுங்க. என் மேல புறா உள்ளவனுக்கு ரொம்ப பேர் இருக்கானுங்க, வச்சாலும் வைப்பானுங்க. வைக்கலையா? இல்ல, துணி பிடிக்கலையான்னு கேட்டேன். என்ன வச்சுட்டாங்களா? இந்த டிரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதாவது உங்களுக்கு பிடிச்சது கிழிஞ்சது போ. இந்த துணி கிழியாதுங்க. நான் பேச்சு சொன்னேன், துணி என்ன பாக்குற? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாள் கட்டிக்க போற துணிக்கு எந்த ஆர்ப்பாட்டம் பண்றாள். வாழ்நாள் பூரம் கட்டிக்க போறவனு தேர்ந்தெடுக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாள்? அதுக்கு என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வச்சுதான் போகுது. ஏங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல இன்டர்வியூ பண்றது கவர்மெண்ட் வேலைக்கு இதுக்கு இல்லையா? இது கூட தெரியல, நீங்க எல்லாம் தலைவர். ஓட்டு போடுற ஜனங்களே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? நானும் ஓட்டு போடுறேன்ல. இது செல்லாத ஓட்டு. அப்பா, இந்த டிரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். ஐயா ஐயா ஐயா, இந்த டிரெஸ் உங்க பொண்ணுக்கு ஜொலிக்குது. எது? இந்த டிரெஸ்ல உங்க பொண்ணுக்கு தூக்குது. நீ இங்க இருந்து போகும்போது உலவாங்காம போக மாட்டேன். கடக்காரர் இது சொல்லவே இல்லையே. இப்ப நான் சொல்றேன் அம்மா, இப்பவே உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். எனக்கு வரப்புற புருஷன் எனக்கு அடி பண்ணிடாதான் இருக்கணும். சரியான கொள்கை. இந்த குடும்பம் உருப்படுங்கிற பட்டாலும் படும், பட்டாலும் படுமா, உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவேன். இத கடக்காரர் சொல்லலையே. நான் இதையும் சொல்றேன். இவன் பார்வையே சரியில்ல, பணத்தை கொடுதி. இந்த அரவர டிரஸ் பார்க்கும்போதே தெரியுது நீ எப்படிப்பட்ட புருஷனை தேர்ந்தெடுப்பேன்னு. ஐயோ, காலேஜ் டைம் ஆயிடுச்சு மாமி, வரேன். பை பை. சீரியோ. ஹ,
ஐயா என்ன பையா உங்க பொண்ணு போகும்போது சொல்லிட்டு போச்சு தாத்தா சொல்லிட்டு போச்சு அது இல்லைங்க எனக்கு வர்ற புருஷன் எனக்கு அடிபணியணும்னு சொல்லிட்டு போச்சு நான் அடிபணியா அரசியல்வாதி தான் புது சொத்து அவர் பொண்ணுமா புது சொத்து இதெல்லாம் கார் பார்க்கிங்க கண்டவெல்லாம் கொண்டாந்து காரை நிறுத்துறதுக்கு அட்லீஸ்ட் உன் சைக்கிளாக கொண்டு நிறுத்திக்கிறேனே எல்லாம் தான் பேச்சுங்க கோனையா நேற்று என்னமோ என் பொண்டாட்டி கூப்பி சோறு கொடுத்தாங்க நீ என்னமோ வேண்டாம அடா நீ ஒண்ணு அவன் பொண்டாட்டி ஊருக்கு போகும்போது சொல்லிக்காத போயிட்டாலாம் அதனால அவன் பட்டினி கிடக்குறான் அதை விடுறா அது தெரியுதா இப்ப நம்மளா பார்த்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணணும் ஆமா அந்த பொண்ணு இவனை பார்த்து விட்டு பிடிக்கலன்ட்டு ஓடி போயிட்டான் அன்னையில இருந்து இவனுக்கு பொண்டாட்டி பயிற்சியும் முடிச்சு போச்சு இவன் நல்ல நேரம் நம்ம ஊருக்கு பொம்பளை டீச்சரா வந்தான் அவன் வந்ததுல இருந்து இந்த கிறுக்கு பையன் தான் அவளை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதை கேட்டுக்கிட்டு அவளும் வீட்டை வச்சுக்கிட்டு சோத்த போட்டுக்கிட்டு இருக்கான் யோ இன்னாயா நம்மளான டப்பாக்கி நேக்கிற ஒயங்கா துட்டவையா போடா கழிஞ்ச உனக்கு காலேஜே தெரியாது காலேஜுக்குள்ள நொடிய விட்டு செக்ஸியான பொண்ணுங்களை காட்டிக்கணும் பாரு அவன்டா நம்ம ஆளுங்களுக்கு நம்பி விசுவாசம் கிடையாது முரளி யார் தெரிந்தாடா உன் மாமனும் மச்சானும் சில்லறைக்காக சண்டை போட்டுக்காரு சுத்த சில்லற பசங்க டேய் வாங்கடா ஒயங்கா கேட்டா துட்டு கொடுக்க மாட்டியா சாமான எட்ட தான் துட்டு கொடுப்பியா இது என்னடா சுண்டலி சாமான் எங்கிட்ட இருந்தது அது துரு பிடிச்சு போச்சேன்னு வீட்டுல வச்சுட்டு வந்துச்சேன் மாமா இல்ல மச்சான் அதாவது பட்டி தொட்டி எல்லாம் நாரி போச்சுறான் அந்த விவரம் தெரியாது இந்த கிறுக்கு பையன் அவளை போய் பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிறான் வெட்டி கடை வச்சிருந்தாலும் கட்டல உட்காரதுக்கு ஒரு தகுதி வேணும்ல அப்ப டீச்சரை கட்டி ஏமாமா இந்த தடவை நீங்க மெம்பருக்கு நிக்கலையா அப்பாடா ஏற்கனவே நிக்க வச்சு 5000 ரூபாய் வாங்கி மேட்டு காட்ட வாங்கி போட்டேன் இப்ப ஏதாவது பேராஞ்சு கொடுத்தா அதை தோட்டம் வாங்கலான்னு பாக்குறியா இல்லம்மாமா நான் எம்எல்ஏக்கு நிக்கும் போது நீங்க மெம்பருக்கு நின்னாலே எனக்கு வசதி ஏன் உட்காந்தா வசதி படாதா படுத்துக்கிட்டா அடவிட வசதி இல்ல தூங்கிருவண்டா சேர்த்துக்கு வாமாமா அதே மாப்பிள்ள இந்த ஊர் பொம்பளைங்க பூராவும் பாப்பா இப்படி உச்சி வெயில்ல வரையே உடம்பு சூடாயிராது உன் தோட்டத்துல இளநீர் நிறைய இருக்க அஞ்சாறு வெட்டி கொடு என்ன சொல்றாய் மாமா கிட்ட கேக்கலாமா வேண்டாம் எம்எல்ஏங்கிற மரியாதையே போயிடும் இவகிட்ட கேட்டா என்ன இருக்கிற மரியாதையும் போயிடும் நம்மள பார்த்து என்ன சொல்லிட்டு போறா மாப்பிள்ள கிட்ட கேப்பமா பழைய மெம்பருங்கிற மரியாதை போயிரும்ல இவங்கிட்ட ஐயோ மாப்பிள்ள பாத்தியா அந்த பொண்ணு உன்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டு போறான்னு என்னமாமா சொல்லிட்டு போறா தோட்டத்துல இருக்கிற இளநீர் முத்தி போச்சான் தண்ணி இருக்காதா காய்தான் இருக்குமா அதனால பால் வேணுங்கிறான் ஆமா அதுக்கே இவ்வளவு கோமா சொல்லிட்டு போறா இங்கிலீஷ் வசனம் அப்படித்தான் வரும் ஏமாமா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எல்லாம் உங்களுக்கு எப்படி புரியுது நான் பாராஸ்லாவில போய் படிச்சவண்டா பாராஸ்லாவில படிச்சீங்களா ஆமா அதே இடம் தான் அதே இடம் தான் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னா திரும்பி வர வரைக்கும் ராமர் அவளுக்காக காத்துட்டு இருந்தாரு ஆனா உங்களால ஒரு மாசம் பொறுத்துட்டு இருக்க முடியல இல்ல அதுல
நானும் வருகிட்டேன். ராவணன் கொண்டாடி ராவணன் தூக்கிட்டு போனேன், அதனால ராமன் காத்துக்கிட்டு இருந்தேன். இவன் கொண்டாட்டிய எவனை தூக்கிட்டு போகலையே, இவ்வளவுதானே போனா? இவனை எவன் தூக்கிட்டு போறான்? திருக்கி சந்தைக்கு போனாலா? அங்க ரெண்டு அச்சிகள் அவளை பார்த்து சிரியோ சிரியு சிரிச்சுதான். அடியே ஏடி இப்படி அலையிற, ஊருக்குள்ள ஒத்தர விட்டு வைக்கிறியா நீ? ஒரு மாசம் உங்க அத்தா வீட்டுல இருந்தியே, அப்ப எங்க போச்சு புருஷன் ஞாபகம்? இப்ப புள்ளத்த ராச வந்துருச்சு, அப்ப புருஷனை தேடி வந்துட்ட. வாஸ்தவமான பேச்சு. அடியே அவகிட்ட என்னடி உனக்கு பேச்சு? அவ தாண்டி இனிமே எனக்கு பெருமை நண்டு. நீ போடி டெம்பரவரி. நீ ஒரு ஆம்பளையா, சொன்னதுக்கு ஜென்மமே. அடி ஒப்புறானங்க ஒப்புரட்டி என்னையே காரித்து பிட்ட. எனக்கு ரோசம் வந்துருச்சு, உன்னை என்ன செய்யறேன் பா. எங்க போடு அழகா அருவாளை.